வைக்கலாம், தப்பு இல்ல, தேவையில்லன்னு நான் சொல்லுவேன். எல்லாமே தேர்டுக்கு பப்ளிக் இன்சூரன்ஸ் ஆரம்பிக்கும் போதே அதுக்கு எண்டு கார்டு போடுற மாதிரி இல்ல. எனக்கு எதுவுமே பயமே இல்லை, எல்லாமே ஈஸியா வருது. எதுவுமே ஹோம்ஒர்க் கொடுக்கலன்னா வீட்டுக்கு வந்து விளையாடுவோம். அப்படி ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்கன்னா வீட்டில் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுவோம். டென்த்துன்றது தான் கரெக்டு. ஸோ அப்போ தான் அவனுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி வரும், பொறுப்புன்றது என்னன்னு தெரியும். ஸோ அந்த டைமில் வந்து இப்போ லைஃப் அடுத்து லீடு கொண்டு போகணும் அப்படின்னும் போது அதுதான் வந்து ரீசனபுளானது. அந்த நேரம் குளிப்பேன், டியூஷன் போவேன், டியூஷன் போவேன், போயிட்டு வந்து சாப்பிட்டு பார்த்துருவேன். இதுலேருந்தே நம்ம கொஞ்சம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு தானே ஃபிஃப்த்தை டைட் பண்ணுறாங்க. வேற ஒன்றும் என்னை பொறுத்தவரை வைக்கலாம் கொஞ்சம், ஏன்னா ரொம்ப கஷ்டமாக வைக்க வேணாம். ஏதோ ஓரளவுக்கு இப்போதான் ஆல் பாஸ், எயித் வரையும் ஆல் பாஸ்ன்னு சொல்கிற பசங்க படிக்கவே மாட்டேங்குது. நான் சிக்ஸ்த்து படிக்கிறேன். நான் மற்ற பசங்கள்லாம் சொல்கிறாங்க, நான் பப்ளிக் எக்ஸாம்லாம் ரொம்ப இதுவாக இருக்குண்ணா, நீங்கள்லாம் தப்பிச்சிட்டீங்க, இப்போ நாங்கள் மாட்டிக்கணும், எப்படி இருக்குன்னே தெரியாதுண்ணா, புக்கிலேருந்து கொஸ்டின் வருவான் இல்லை வெளியேருந்து கொஸ்டின் வருவானே தெரிலண்ணா, நாங்கள் என்ன தான் படித்தாலும் அது அந்த பயத்திலே இல்லாமல் போயிடுதுண்ணா, ஏன் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. டென்த்து பப்ளிக் எக்ஸாமே நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தோம். அதுவே அம்மாகிட்ட திட்டு வாங்கி எல்லாம் பண்ணிச்சோம். இதில் நம்ம ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம்னா சத்திய முடியாது. எல்லாமே விளாட்டு பசங்க விளாட்டு பண்ணுங்க. அந்த வயசில் என்ன பண்ணணும்னே தெரியாது. பப்ளிக்குன்னு ஒரு இவனே தெரியல அவங்களுக்கு, கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. அது இவ்வளோ பெரிய பேராகிராஃப் அதெல்லாம் பப்ளிக் எக்ஸாமில் வச்சா கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. இல்லை தேவையில்லை. ஃபிஃப்த்துக்கே பப்ளிக் எக்ஸாம் சின்ன பசங்களுக்கு அது கொஞ்சம் இதுவாக இருக்கும்ல, மைண்டுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். ஃபிஃப்த்துக்கும் அவங்களுக்கு பப்ளிக்கு, எயித்து திருப்பியும் அடுத்து தொடர்ந்து மூணு வருஷம் பப்ளிக்கு, அப்படியே டென்ஷனாக இருக்கும் சின்ன பசங்களுக்கு. அவங்களோட நாலேஜுக்கெலாம் ரொம்ப அதிகம். என் டீச்சர் சொன்னாங்க, உங்கள் பப்ளிக் எக்ஸாம் என்னடானா புக்லேருந்து எதாவது வரும், புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய வராது, ஆனால் புக்குக்குள்ளேருந்து வரும். அப்பா செட்டப் பாக்ஸ் போடுறதில்ல, அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேரும் டச் ஃபோன் தான், ஆனால் ரெண்டு பேரும் ஃபோன் தரதில்ல, படி படின்னு சொல்கிறாங்க. நீ ஏன் வெளில விளையாடுறது பிடிக்குதுங்கிற? எனக்கு வெளியில் விளையாடாதான் ஆடிப்பட்டு அழுது எப்படியாவது கஷ்டப்பட்டு விளையாடாதான் உடம்புக்கு நல்லது. நானும் எந்திரிச்சிருவேன் பிரதர். எந்திரிச்சுட்டு என்ன பண்ணுவேன்னா படிக்கிறேன்னு சொல்லிட்டு சிஸ்டமில் உட்காந்து கேம் விளையாடிட்டு இருப்பேன். டிவி ஆன் பண்ணாலே எக்ஸாம் இருக்க டைம்ல எதுக்கு நீ டிவி ஆன் பண்ற, டிவி கனெக்ஷனு. எக்ஸாமுக்கு பதிலாக இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமே. இப்போ அசைன்மெண்ட் எதனா கொடுத்தேன்னா மரம் வளர்க்கணும்னு கொடுக்கணும். நீங்க மரம் வளர்த்துட்டு அதை போட்டோ எடுத்துட்டு நீங்க காட்டணும். ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி எது வேணா கொடுக்கலாம் பிரதர். ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க, டீச்சர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. தேவையே கிடையாது. ஃபிஃப்த் முடிச்ச ஒரு குரூப் எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த பப்ளிக் எக்ஸாம்னா கரெக்டா இருக்கும். டென்த் முடிச்ச ஒரு குரூப் எடுக்கிறோம்ல, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஜாப் கரியர் அந்த மாதிரி போயிடும். 2K கிட்ஸ் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்காங்க எல்லா விஷயத்திலும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா என் தம்பி வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான், அவன்கிட்ட ஒரு மொபைல் இருக்கு. நம்ம படிக்கிறப்பெல்லாம் அப்போ நோக்கியா 1100 ப்ரோ இன்னைக்கு லவ் ஸ்டேட்டஸ் போடுறானுங்க ப்ரோ அவனுக்கு. உனக்கு என்னடா தெரியும் லவ் பற்றி? விவோ அவுட் ஃபார் பிளேயிங் அவங்க போகிறது இல்லைன்னு இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள்? நாங்களும் அந்த மாதிரி தான் விளையாட்டு நிறைய அந்த இதெல்லாம் இது பண்ணுவோம். அவங்களுக்கு அது இருக்குமானே தெரியல. போவோம் இப்போவே எக்ஸாம்னா அப்புறம் வீட்டில் எங்கேயும் விட மாட்டாங்க, உட்காந்து படி படி படின்னு தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எல்லாமே சரி. இப்போ நமக்கு ஃபிஃப்த்தில் பப்ளிக் எக்ஸாம் இருந்திருந்தா நம்மளோட ரியாக்ஷன் எப்படி இருந்துருந்துருக்கும்? கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போயிருக்க மாட்டோம், எல்லாமே பிஸ்னஸ் பண்ணியிருப்போம் ஃபிஃப்த்லேயே. எங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே இப்போ ஆல் பாஸ் அப்படின்னு சொன்னாங்களே, சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் போனால் ஒன்றுமே தெரியல அது எங்களுக்கு. அப்போ தான் ஏபிசிடியாக கற்றுக்குதுங்க, அதனால இப்போ கொஞ்சம் டைட் பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ இவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏன் வைக்கக்கூடாது? ஏன் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறீங்க? வைக்கலாம்ல, எல்லாத்துலேயும் அட்வான்ஸ்டாக இருக்காங்க ப்ரோ. சர்டன் ஸ்டேஜில் தான் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இது முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளோட கல்ச்சர் நம்ம டோட்டலாக நம்ம வர இப்போ டோட்டலாக எல்லாமே ஸ்பாயில் ஆகுதுல்ல. நம்ம ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேயே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு டென்த்துலேயே உனக்கு எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு. வில்லேஜில் இருக்கிற பசங்களுக்கெல்லாம் சரி, அதுக்கப்புறம் ஃபெயில் ஆகிட்டா அவங்கள அதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியாதுல்ல. அங்கே இருக்கிற பேரண்ட்ஸ்க்கும் அவ்வளோ அவேர்னஸ் இருக்குமான்னு தெரியாது. கொஞ்சம் கஷ்டம் தான். அது வேணால் நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. அங்கே இருக்கிறவங்களுக்கு உடனே ஃபெயில் ஆகிட்டா நம்ம என்னமோ எதோ இழந்துட்டோம்னு சொல்லிட்டு உடனே பசங்க வேலைக்கு எங்கேயாவது போக ஆரம்பிச்சு. ஒரு எயித்தில் வச்சுருக்கலாம்.